வலிக்குதே, யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ வலிக்குதே, பிங்கி இப்படி என்ன, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், அடிக்காத, ஐயோ காப்பாத்துங்களே. பிங்கி காக்கா எப்பவும் அதோட மாமியார அடிச்சு திட்டி கொடுமை பண்ணிட்டே இருக்கும். என்ன தைரியம் இருந்தா நான் வச்சிருந்த சாப்பாட்டை எனக்கே தெரியாம எடுத்து சாப்பிடுவேன். ஐயோ பிங்கி, காலையில இருந்து சாப்பிடாம ரொம்ப பசி ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் சாப்பிட்டேன். லூசி, இந்த பிங்கி எப்ப பார்த்தாலும் அந்த வயசான அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்கா போல, ரொம்ப சத்தம் கேக்குது, என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமா ஆமா, எனக்கும் சத்தம் கேட்டுச்சு. இந்த பிங்கி ஏன்தான் இப்படி பண்றாளோ தெரியல சோனா. நான் இன்னைக்கு போய் கண்டிப்பா கேட்க போறேன். சோனா, நம்ம கேட்டா அந்த பிங்கி நம்மளையும் அடிச்சு துரத்திடுவா, அவ ரொம்ப ரவுடி. இல்ல லூசி, நான் கண்டிப்பா இன்னைக்கு போய் கேக்கதான் போறேன். சோனா குருவி பிங்கி காகத்தோட வீட்டுக்கு போச்சு. எதுக்கு இப்படி அடிச்சு கொடுமை பண்றீங்க? ஏய், இது என் வீடு, என் வீட்டுக்குள்ள என்ன கேட்காம உள்ள வந்ததே தப்பு. அதுல என்ன கேள்வி வேற கேப்பியா நீ? வெளிய போ முதல்ல, இல்லனா இந்த அடி உனக்கு விழுகும். சோனா குருவி ரொம்பவும் சோகமா அங்கிருந்து வெளியே கிளம்பிடுச்சு. சோனா குருவி அங்கிருந்து போனதும் மறுபடியும் பிங்கி அந்த வயசான காகத்தை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிங்கி அடிக்காத, நீ பண்றதெல்லாம் என் பையன் வந்தா கண்டிப்பா சொல்லுவேன், என் பையன் வரட்டும். சொல்லு சொல்லு, எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது காளி காகம் அங்க வந்துச்சு. காளி, இந்த பிங்கி என்ன அடிச்சு கொடுமை பண்றாடா. காளி, உங்க அம்மா நம்ம வீட்ல இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டாங்க, அது மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த எல்லா பொருளையும் சாப்பிட்டாங்க. இது என்ன வயிறா இல்ல வேற ஏதாவதுமா? வீட்ல எதையுமே வைக்க முடியல காளி. காளி இல்லடா, அவ பொய் சொல்றா. நான் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, பசி தாங்க முடியாம கொஞ்சம் பழைய சோறுதான் சாப்பிட்டேன், அதுக்கு என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாடா. காளி, நான் சொல்றத நம்புங்க, உங்க அம்மா பேச்ச கேக்காதீங்க. முதல்ல உங்க அம்மாவை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. பிங்கி, நான் சொல்றத கேளு. பிங்கி இங்க வா. பிங்கி காதுல ஏதோ ஒண்ணு சொல்லி காளி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்கும் போது காளிக்காகவும் பிங்கிய கூட்டிட்டு அந்த வயசான பறவை கிட்ட போச்சு. காளிக்காகவும் ஒரு பத்திரத்துல அவங்க அம்மாவோட கை நாட்டி எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில அவங்க அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்லி காளியும் பிங்கியும் சொன்னாங்க. காளி, நான் எங்கடா போவேன், உங்க ரெண்டு பேர்த்த விட்டா எனக்கு யாருடா இருக்காங்க? அம்மா, நீ எங்க வேணா போ, ஆனா இங்க வராத. உங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையில எனக்கு நிம்மதியே போகுது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. காளி, உனக்கு ஞாபகம் இருக்காடா, நீ குழந்தையா இருக்கும் போது நான் உன்னை எப்படி பாத்துக்கிட்டேன். அம்மா, நீ இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான், அது எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கோ. இங்க இருந்துட்டு சும்மா பிங்கி கூட சண்டை போட்டுட்டு இருக்காத. காளி, நீ நேத்து நைட்டு என் கைரேகையை எடுத்தது கூட எனக்கு நல்லா தெரியும். என் கைரேகையை எடுத்து இந்த வீட்டை உங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டு இப்ப என்ன வெளிய போ சொல்றீங்க? எனக்கு எங்க போறதுன்னு தெரியல காளி. சரி, நீங்க நல்லா இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாராச்சு. அப்போ பிங்கி, அம்மா இது என்ன மூட்டை?
இதுவா, இது பழைய துணி, என்னோட பழைய துணிகள் தான் இருக்கு. சரி சரி கிளம்பு. பாட்டிக்காகவும் வீட்டை விட்டு வெளியே போய் நிறைய பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டுச்சு. ஆனா பாட்டிக்காகவும் யாருமே உதவி செய்யல. யாரும் அவங்க வீட்டுக்குள்ள அந்த வயசான குருவிய அனுமதிக்கவே இல்லை. பலத்த மலையில பாட்டிக்காகவும் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துருந்துச்சு. அப்போ அங்க ஒரு திருட்டு கழுகு வந்துச்சு. அது வந்து அந்த பாட்டியோட மூட்டைய திருட பாத்துச்சு. அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு மூட்டை கீழே விழுந்தது. அதுக்குள்ள நிறைய தங்கமும் காசும் இருந்தது. அதை பார்த்த அந்த திருட்டு கழுகு அதை எடுத்துக்கணும்னு நினைச்சது. அப்போ அந்த நேரத்துல சோனா குருவி அங்க வந்துச்சு. சோனா குருவி திருட்டு கழுகோட சண்டை போட்டு பாட்டிக்காகத்தை காப்பாத்துச்சு. பாட்டிக்காகத்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து நல்லபடியா பாத்துக்குச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போனதும் அந்த திருட்டு கழுகு காளிக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. காளி, உங்க அம்மா அந்த மூட்டை நிறைய தங்கமும் காசும் எடுத்துக்கிட்டு அந்த சோனா குருவி வீட்டுக்கு போயிடுச்சு. அத நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் காளி. என்னது, அந்த மூட்டை நிறைய பணமும் நகையும் இருக்கா? ஆமா ஆமா பிங்கி, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். சரி வா, இப்பவே போய் ஏதாவது பேசி அந்த கிழவி எங்க கூட்டிட்டு வந்து அந்த நகை பணம் எல்லாம் புடுங்கிட்டு மறுபடியும் துரத்தி விட்டுறலாம். காளிக்காகமும் பிங்கியும் அந்த வயசான காகத்தை பார்க்க போனாங்க. அம்மா எங்க கூடவே வந்துருங்க அம்மா, நீங்க இல்லாம எங்களுக்கு அங்க இருக்கவே முடியல. ஏ காளி, வேண்டாண்டா, நான் உங்க கூட எல்லாம் வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இந்த சோனா குருவி பாவம் ரொம்ப ஏழை, ஆனா அவ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாடா. அவளுக்கு வர வருமானத்துல எனக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா பாத்துக்கிற, நான் அவ கூடயே இருந்துக்கிறேன். ஓ, அப்ப பணத்துக்காக தான் வந்திருக்கீங்களா? போங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து. நீங்க மட்டும் இப்ப போகலன்னா நீங்க பண்ணன எல்லா தப்பையும் போலீஸ்ல சொல்லி உங்களை புடிச்சு கொடுத்துருவேன். போங்க ரெண்டு பேரும். எனக்கு இனிமேல் இந்த சோனாதான் மக, என் பொண்ணு வீட்டுலதான் நான் இனிமேல் இருப்பேன். போகடா வெளிய. சோனா கண்ணே, இங்க வாடா, இந்த இந்த நகை பணம் எல்லாம் நீ வச்சுக்கோ. அம்மா, இது எதுவும் எனக்கு வேண்டாம். நான் இது எதையும் எதிர்பார்த்து நான் உங்களை பாத்துக்கல. தெரியும்டா, ஆனா இதெல்லாம் இனி எனக்கு எதுக்கு ஆக போகுது? இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இத நீயே வச்சுக்கோ. இல்லம்மா வேண்டாம். இல்ல சோனா, நீ என்ன அம்மாவா நினைச்சு இது வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நகையும் பணத்தையும் சோனா குருவிக்கு கொடுத்துச்சு. அதை வச்சு சோனா குருவி அந்த வயசான காகத்தை ரொம்பவும் நல்லா பாத்துக்குச்சு. இது ரெண்டு முட்டையில வச்சு அத அடக்காத்து வந்துச்சு. அப்போ சோமு குருவி கிட்ட, சோமு, நான் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுல்ல, அதான் நான் நிறைய புது புது பழங்கள்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் போய் எல்லா உணவுகளையும் எடுத்துட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் நம்ம குழந்தைகளை பத்திரமா பாத்துக்குங்க. சரிப்பட்டோ, நீ போய் என்ன வேணுமோ எடுத்துட்டு வா, நான் அது வரைக்கும் நம்ம குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கிறேன். பட்டுக்குருவியும் பழங்கள் பறிக்க போயிடுச்சு. அப்போ முட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து சோமு குருவி ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. பயந்து போய் சோமு குருவியோட அம்மாவை கூப்பிட்டுச்சு. அம்மா அம்மா, இங்க வாங்கல, என்ன ஆச்சுன்னு தெரியல, உள்ள இருந்து ஒரு மாதிரி சத்தம் வருது, எனக்கு பயமா இருக்குமா? சோமு, பயப்படாதடா, அது உன் குழந்தைங்க முட்டையிலிருந்து வெளியே வர நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மொட்டைக்குள்ள இருந்து ரெண்டு குருவிகள் வெளியே வந்துச்சு. அதுல ஒன்னு பெண் குழந்தை, இன்னொன்னு ஆண் குழந்தை. அதை பார்த்த சோமுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா சோமுக்குருவியோட அம்மா பாட்டி குருவி, அடைச்ச ரெண்டும் ஆம்பளை பையனா பறக்குன்னு பார்த்தா இது என்ன பொட்ட பிள்ளையன்னு பறந்திருக்கே, இது நமக்கு வேண்டாண்டா சோமு, இத கொண்டு போய் நான் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறேன். என்னமா சொல்றீங்க, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பட்டு வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன், இது என் குழந்தை, பொண்ணானாலும் ஆணானாலும் என் குழந்தைய எனக்கு வேணும். அடே அறிவு கெட்டவனே, புத்தி இல்லாம பேசாதடா, பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னடா பண்றது, அவ கல்யாணத்துக்கு நகை சேர்த்தனும், நிறைய செலவு இருக்கு, அது நமக்கு வேண்டாண்டா, பட்டும் இங்க இல்ல, அவ வரக்குள்ள நான் கொண்டு போய் இந்த குருவிய எங்கேயாவது விட்டுட்டு வரேன். அம்மா வேண்டாம்மா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லவே சோமாவோட பேச்சு கேட்காம பாட்டி குருவி அந்த பெண் குருவிய கொண்டு போய் ஒரு மலை மேல விட்டுட்டு வந்துருச்சு. அப்போ பட்டுக்குருவியும் வீட்டுக்கு வந்துச்சு. பட்டுக்குருவி தன்னோட குழந்தைய பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அதை தூக்கி கொஞ்சிச்சு. ஆமா சோமு, நம்மளோட இன்னொரு குழந்தை எங்க, அது ஆனா பொண்ணா, கண்டிப்பா பொன் குழந்தையா தான் இருக்கணும், எனக்கு பெண் குழந்தைனா ரொம்ப இஷ்டம் சோமு, எங்க அவ நான் பாக்கணும் அப்படின்னு கேட்டதும் சோமு ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு, எந்த பதிலும் சொல்லல. அப்போ பாட்டி குருவி, பட்டோ நீ போனதும் ஒரு குஞ்சுதான் பொறிச்சுது, இன்னொரு முட்டையில அந்த குருவி செத்தே தான் இருந்தது, நீ அத பார்த்தா கவலைப்படுவேன்னு தான் நான் அத கொண்டு போய் ஆத்துல வீசிட்டு வந்துட்டேன், அந்த குருவி பறக்கும் போதே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் பட்டுக்குருவி ரொம்பவும் சோகமாகி வேதனையில அழுதுச்சு. மலை மேல இருந்த அந்த பெண் குருவி தனியா இருந்தனால ரொம்பவும் பயந்துட்டு அழுதுட்டு இருந்தது. அந்த காட்டு வழியா வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த பேச்சு குருவி ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அங்க பாத்துச்சு. அந்த இடத்துல குஞ்சு குருவிய பார்த்ததும் பேச்சு குருவி, குழந்தைய கொண்டு வந்து இங்கோட்டு போட்டு போயிருக்கிறது, பாவம் இந்த குழந்தை, பச்சை மண்ணு, இத கொண்டு வந்து இங்க ஓடுறக்க எப்படிதான் மனசு வருதோ, ஐயோ கடவுளே எனக்கும் குழந்தை இல்ல, நானே இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்திக்கலான்னு இருக்கேன். பேச்சு கிளி பெண் குழந்தைய எடுத்துட்டு போய் அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து ரொம்பவும் நல்லா வளர்த்துச்சு. இப்படி கொஞ்ச நாள் போனதும் பட்டுவோட பையன் சிண்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடிட்டு இருந்தான். அப்போ, டே வாங்கடா நம்ம ரக்ஷாபந்தனுக்கு கடைக்கு போலாம். டே கடைக்கா, ரக்ஷாபந்தனுக்கு சகோதரிகள் தானே நமக்கு ராக்கி கட்டணும், நம்ம எதுக்குடா கடைக்கு போகணும். டே அவங்க நமக்கு ராகி கட்டுவாங்கடா, ஆனா நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல. அடே ஆமா ஆமா, சரி வாங்கடா போய் வாங்கலாம். டேய் சிண்டு, ஏன்டா நீ மட்டும் சோகமா இருக்க, எனக்குதான் சகோதரியே இல்லையே. அடே சகோதரி கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்டா, உனக்கு லக் இல்ல, அதனாலதான் உனக்கு சகோதரி கிடைக்கல. சரி வாங்கடா நம்ம போய் வாங்குவோம், அவனை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சகோதரிகளுக்கு கிஃப்ட் வாங்க போனாங்க. தனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அதனாலதான் சகோதரி கிடைக்கலன்னு ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்துச்சு சிண்டு. சிண்டு அதோட பாட்டி கிட்ட போய் இங்க நடந்ததை எல்லாம் சொல்லுச்சு. டேய் சிண்டு, ஏண்டா தங்க அழுகுற, யாரு சொன்னா உனக்கு அதிர்ஷ்டம் இல்லன்னு, பசங்க தாண்டா அதிர்ஷ்டசாலிய, இந்த பிள்ளைகள்லாம் ராசியே இல்லாதவங்கடா. யாரு பாட்டி சொன்னாங்க பொண்ணுங்க ராசி இல்லன்னு, சகோதரி இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு அங்கிருந்து கிளம்பிருச்சு. அப்போ பேச்சு கிளி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தது. அத பார்த்த மீனு குருவி, அம்மா அம்மா ஏமா என்னாச்சு, ஒண்ணுமில்லடா தங்கம், நானே ரக்ஷாபந்தனுக்கு வியாபாரம் பண்ண நிறைய ராக்கி வாங்கி வச்சுட்டேன், ஆனா இப்போ அம்மாக்கு உடம்பு முடியலடா, எப்படி அதையெல்லாம் விக்கிறதுன்னு தெரியல, அத நினைச்சாதான் கவலையா இருக்குதாங்கோ. அம்மா உங்களுக்காக நான் அதை கொண்டு போய் வித்துட்டு வரேன்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா,
எப்படியாவது இன்னைக்குள்ள நான் எல்லா ராகியும் வித்துறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராகியும் கூடுக்குள்ள போட்டு வீடு வீடா கொண்டு போய் வித்துட்டு வந்துச்சு. ராகி வேணுமா? ராகி நல்ல கலர் கலரான ராகி, எல்லாரும் வந்து வாங்குங்க. ரக்ஷாபந்தனுக்கு நிறைய டிசைன்ல இருக்கு, ராகி வாங்கலையோ ராகி? பொழுதுக்குள்ள எல்லா ராகியும் வித்துருச்சு மீனுக்குருவி. ஆனா ஒரே ஒரு ராகி மட்டும் மிச்சம் இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்த சிண்டு குருவிய பார்த்ததும் சிண்டு குருவி கிட்ட போய், பையா நான் ராகி விக்கிற பொண்ணு, எல்லா ராகியும் வித்துட்டேன், இந்த ஒரு ராகி மட்டும் மிச்சம் இருக்கு, இத நீங்க வச்சுக்கிறீங்களா? நீங்க இதுக்காக எனக்கு காசு கொடுக்கவெல்லாம் வேண்டாம். குருவி எனக்கு சகோதரி யாருமே இல்ல, நீயே இந்த ராக்கிய எனக்கு கட்டி விடுறியா? சரி பையா, நானே கட்டி விடுறேன். மீனுக்குருவி சிண்டுக்கு ராகி கட்டி விட்டுச்சு. நீ எனக்கு ராகி கட்டி விட்டதுக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எங்கூட என் வீட்டுக்குள்ள வா, என்கிட்ட நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கு, உனக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு குருவி மீனுக்குருவிக்கு பரிசு கொடுக்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அப்போ பட்டுக்குருவி சிண்டு கிட்ட, சிண்டு யாரு இது, ரொம்ப அழகா இருக்காளே, யாரு இந்த பொண்ணு? அம்மா இது என் ஃப்ரெண்டுமா, இனிமேல் இவதான் எனக்கு சகோதரி, இவ எனக்கு ராகி கட்டி விட்டாமா. அத பார்த்ததும் பாட்டி குருவி, ஏ சிண்டு எதுக்குடா இவளை எல்லாம் உள்ள விடுற, முதல்ல வெளிய துரத்தி விடு, இவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் விடக்கூடாது. பாட்டி நீங்க சும்மா இருங்க, இது என்னோட புது சகோதரி, இனிமேல் இவ என் கூட தான் விளையாடுவா. அப்போ பட்டுக்குருவி, உன் அம்மா யாரு, நீ எங்க இருந்து வர? எனக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்ல, என்ன யாரும் மலை மேல தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க, பேச்சி அம்மா தான் என்னை எடுத்து வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் சோமக்குருவிக்கும் பாட்டி குருவிக்கும் எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு, அது பட்டுக்குருவியோட குழந்தைதான்னு தெரிஞ்சிருச்சு. சோமக்குருவி எல்லா உண்மைகளையும் பட்டுக்குருவி கிட்ட சொல்ல வந்துச்சு. அதை பார்த்த பாட்டு குருவி, டே சோமு என்னடா பண்ற, அமைதியாயிரு. அம்மா என்ன தடுக்காதீங்க, நீங்க அன்னைக்கு அந்த தப்பு பண்ணும் போது நான் ரொம்பவும் அமைதியா இருந்துட்டேன், ஆனா இன்னைக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன், இதுக்கு மேல அமைதியா இருந்தா அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு. பட்டு நீனும் வேற யாரும் இல்ல, நம்ம குழந்தைதான், அம்மா தான் உன்கிட்ட போய் சொல்லி மீனுவை கொண்டு போய் மலை மேல விட்டுட்டாங்க. அத கேட்ட பட்டுக்குருவிக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு, அழுதுகிட்டே பாட்டி குருவிய ரொம்பவும் திட்டி விட்டுச்சு. என்னையும் என் குழந்தையும் இப்படி பிரிச்சுட்டீங்களே, உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு, இனிமேல மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவி மீனுக்குருவிய கட்டி பிடிச்சு கொஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சோமுவும் பட்டுக்குருவியும் பேச்சு கிளிக்கிட்ட போய் பேசி எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்லி மீனுக்குருவிய தங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் சிண்டு குருவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கும் அண்ணன் தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அவங்க பேரெல்லாம் பட்டுக்குருவி சொல்லும். நிறைய குட்டீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க, ப்ளீஸ் குட்டீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், லவ் யூ குட்டீஸ், சேவ் த பேர்ட்ஸ்.